மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் ஆண்கள் தொடர்பான பிரச்சனைகளை அதுல முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோசில் சொல்றோம் விரை வீக்கம் வீக்கம் இருக்கிறதுனால நமக்கு கவுண்ட் வந்து குறையுமா அப்படின்ற ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் பிந்தணுக்களோட எண்ணிக்கை குறைபாடு பொதுவாக ஆண்ட்ரோபாஸ் அப்படின்னு சொல்றோம் பெண்களுக்கு மெனோபாஸ் ஒரு ஸ்டேஜ் வர மாதிரி ஆண்ட்ரோபாஸ் அப்படின்ற ஒரு நிலை ஒரு நாற்பத்தி ஐந்து வயதை கடந்து இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த நிலை வரும்போது வயதிற்கு ஏற்ற மாதிரியே உடலில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஜென்ரலாவே உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாமினா குறையற மாதிரி இருக்கும் அந்த வீரியம் குறையிறது இல்ல ஜென்ரலா அது அந்த வயதிற்கு அப்புறம் நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயதை கடக்கும்போது உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஹார்மோன் தொடர்பான மாற்றங்கள் டெஸ்ட்ரோசான் லெவல் குறையிறது நிறைய பேருக்கு ஏற்படும் முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு பலம் நம்ம உடல்ல இல்லாத மாதிரி ஒரு நிலை நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணி சொல்லுங்க முன்னாடி இருந்து ஒரு தெம்பு எனக்கு இல்ல முன்னெல்லாம் வேகமா நடப்பு இப்ப நடக்க முடியல சோ இதோட சேர்ந்து பார்த்தோம்னா எரக்ஷன் ப்ராப்ளமும் எனக்கு இருக்கு இப்ப சடனா ஒரு வருடத்திற்குள்ளாகவே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து இதனாலையும் எனக்கும் மனைவிக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது நிறைய பேர் வந்து இந்த கப்புள்ஸ் எல்லாம் வருவாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நம்ம கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இப்போ சொல்ற விஷயம் என்னன்னா இதுதான் சொல்லுவாங்க வரும்பொழுது ஆண்கள் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அதற்கேற்ற மாதிரியான உணவுகள் என்ன எடுக்கலாம் மருந்துகள் துணையோடு வாழ முடியுன்றதையும் நம்ம சொல்றோம் பொதுவாக பாத்தோம்னா ஆண்ட்ரோபாஸ் ஸ்டேஜ்ல உடலோட வலிமை குறைய ஆரம்பிக்குது இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் ஆல்ரெடி சுகர் இருந்தாலோ இல்ல கொலஸ்ட்ரால் பிபி இருந்தாலோ உடலில் வலிமை குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து முக்கியமாக நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதாவது நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் இருக்கு பிளட் சுகர் லெவல் த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் இருக்கு சி வந்து பார்த்தோம்னா ஒரு எய்ட் தாண்டி இருக்கு அப்படின்னா நரம்புகள் நிச்சயமாக பாதிக்கப்படும் கால் நரம்புகள் பாதிக்கப்படுறது கால்ல வந்து ஒரு மத மதப்பு ஏற்படுறது மருத்துவ போற மாதிரியான உணர்வு இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா ஆண்களுக்கு இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வருது நிறைய பேருக்கு வந்து விரைப்பு தன்மை ஏற்படுது அதை தாண்டி ஹைட்ரோசில் சொல்லக்கூடிய விரை வீக்கம் எதனால இந்த வீக்கம் வருதுன்னா ஆண்களுக்கு இந்த டெஸ்டீஸ்ல இந்த அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள்ல அதாவது ஸ்கின்னுக்கும் டெஸ்டீஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த லேயர்ல ஃப்ளூயிட் சேர ஆரம்பிக்கும் தண்ணி வந்து சேர ஆரம்பிச்சிடும் இது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ இல்ல டெஸ்டீஸ் உள்ள இன்ஃபிளமேஷன் ஆகி இருந்தாலோ இல்ல ஆண் உறுப்பு மேற்பகுதியில் எங்கேயாவது நமக்கே தெரியாம அடிபட்டு இருந்தாலோ அந்த இடத்துல வந்து ஃப்ளூயிட் கலெக்ட் ஆக ஆரம்பிச்சு இது வந்து ஹைட்ரோசில் விரை வீக்கம் அப்படின்னு சொல்றோம் குறிப்பிட்டு சொல்லணுமா இது குழந்தைகளுக்கு கூட நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு எந்த வயதிலும் ஏற்படலாம் முக்கியமாக ஒரு ஐம்பது வயதை கடந்திருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த ஹைட்ரோசில் ப்ராப்ளம் ஏற்படுது இதனால விரைப்புத்தன்மை பாதிக்கப்படுமா நிச்சயமாக பாதிக்கப்படுது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஸ்பேம் கவுண்ட் வந்து குறைய ஆரம்பிக்கும் விந்தணுக்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் இந் அடுத்த இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா வெட்டை சூடு அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஆண்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் என்னென்னா இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் முக்கியமாக இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல சூடு உஷ்ணம் அதிகமாகும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது இதுவே பெண்களுக்கு ஏ ஏற்படுமா நிச்சயமாக ஏற்படும் ஸோ பெண்களுக்கு இந்த வெட்டை சூடு அதிகரிக்கும் போது கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் வெள்ளைப்படுதல் பிரச்சனை இது எல்லாமே ஏற்படும் ஆண்களுக்கும் ஆஹ் பாத்தீங்கன்னா இந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் முக்கியமாக உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனை இது அப்படின்னு சொன்னோம் அப்ப உடல் உஷ்ணம் சரியாக கூடிய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் இதற்கு நம்ம வந்து ஸ்பெஷலா ஒரு தைலம் கொடுக்கிறோம் உடல் உஷ்ணத்தை வந்து வந்து ஒரு ஒரு முக்கியமான தைலம் இந்த தைலத்துல முக்கியமா அந்த வெள்ளை குங்குளியம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அது சேர் சேர்ந்திருக்கு சோ வெள்ளை குங்குளியம் சேர்ந்த ஒரு தைலம் இதனோட மற்ற மூலிகைகளும் சேர்ந்திருக்கு அகில் தேவதாரு இந்த இரண்டு கட்டைகளோடு வெள்ளை குங்குளியமும் சேர்த்து காய்ச்சக்கூட கூடிய ஒரு தைலம் இந்த தைலம் வாரம் இரண்டு முறை ஆண்கள் பெண்களுக்கும் இது உடல் உஷ்ணம் அதிகமாக இருந்தா தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு குளிக்கலாம் தலையில அப்ளை பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வெந்நீர்ல குளிக்கும் போது உடல் உஷ்ணம் குறையுது இரவு நேரத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய ஆண்கள் வந்து சாப்பிடக்கூடிய மருந்து வகையும் இருக்கு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் சோ இந்த மருந்து வகை எதற்குனா உடல் உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் இல்லாம உடலில் அந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் இது உதவி செய்து நிறைய ஆண்கள் வந்து பண்ணி அந்த கவுண்ட் கவுண்ட் ரொம்ப சொல்லுவாங்க சிலருக்கு ஒலிகோஸ்பெர்மியா ரொம்ப மாடரேட்டா இருக்கக்கூடிய கவுண்ட் இருக்கிறதா அப்படின்ற கண்டிஷன் இதுலயுமே நிறைய மார்பாலஜிக்கல்ல வேறுபாடு தெரியுது இதனோட சேர்ந்து விரைப்புத்தன்மை பிரச்சனையும் இருக்கும்போது அதற்கான ஒரு ஸ்பெஷல் மெடிசனும் நம்ம கொடுக்குறோம் இதுல சேரக்கூடிய மூலிகைகள் எந்தெந்த மாதிரி இது வந்து சர்க்கரை நோயாளிகளும் எடுக்கலாம் பிளட் பிரஷர் இருக்கக்கூடிய நபர்களும் எடுத்துக்கலாம் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கு அப்படின்னாலும் இந்த மெடிசனை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி சுகர் பிபி கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இந்த எரக்ஷன் ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க அதற்கு ஏற்ற மாதிரி தான் இந்த மெடிசனை நம்ம ரெடி பண்ணிருக்கிறோம் இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா பூனைக்காலி விதைகள் இருக்கு ஓரிதல் தாமரை இருக்கு நிலப்பணம் கிழங்கு நிலப்பணம் கிழங்கு இதனோட தண்ணீர் விட்டான் கிழங்கு இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடியதுதான் இந்த மூலிகை இப்போ இதனோட சேர்த்து வேற என்னென்ன மூலிகைகள் இதுல இருக்கு அப்படின்னா கொஞ்சமான அமௌண்ட் கொஞ்சமா இது எல்லாமே ஒரு பங்கு சேர்க்கிறோம்னா இதுல பத்தில் ஒரு பங்கு அளவு இப்ப நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே சேர்க்கிறோம் அது என்னன்னா ஜாதிக்காய் சேர்க்கிறோம் அதுக்கு அடுத்தது லவங்கப்பட்டை கிராம்பு அதிவிடயம் அக்ரஹாரம் சிறுதேக்கு இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து சேரும் இது எப்படி சாப்பிடும்னா பாலில் கலந்து ஒரு நாளைக்கு இரண்டு வேலை இப்போ கொஞ்சம் ஏஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து இதை இரவு நேரத்தில் மட்டும் சாப்பிட்டா போதும் இல்லை உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கு உட உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கக்கூடியவங்க யூரின் போகும்போதே நிறைய பேருக்கு செமன் கலந்து வெளியில வரும் ஸ்பெர்மடூரியா அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஸ்பெர்மடூரியா கண்டிஷன் இருக்கிறவங்களும் இதை சாப்பிடலாம் அதுக்கப்புறம் நாக்டியூனல் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன் இரவு நேரம் நைட் ஃபால் அப்படின்னு சொல்லுவோம் இரவு நேரத்தில் தூக்கத்திலே விந்து வந்து வெளியேறுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் இந்த தைலத்தை பயன்படுத்தி குளிச்சுட்டு அதனோட இந்த சூரணத்தையும் பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி இந்த சூரணம் இரண்டு வேலை ஒரு நாளைக்கு பாலில் கலந்து எடுத்துக்கிட்டே வரும்போது நிச்சயமான ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாகாலும் இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கீங்கன்னா அதையும் நம்ம தடுத்துக்கணும் ஸோ எதனால் நிறைய ஆண்கள் இதனால ரொம்ப டிப்ரெஷனுக்கு இருப்பாங்க ஸோ ஃபேமிலியோட வந்து சொல்லும்போது மேம் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸோ நியூலி மேரிட் கப்புள்ஸும் நிறைய பேர் வரீங்க அவர்களுக்குமே இந்த மெடிசன்ஸ் வந்து இதனோட சேர்ந்து இன்னும் பில துணை மருந்துகளும் எடுக்கும்போது ஒரு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும் நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு செமன் அனலைஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதத்துக்கும் ஒரு ஒரு முறை செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது ஸோ இந்த பதிவு சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மெடிசனை பத்தி நான் சொல்லி இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புற மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி